அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்மளோட சேனல் நேம் எம்சிஎஸ் ட்ரெயினிங் அகாடமி தமிழ்ன்ட்டு. இதில் டெய்லி டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி நம்ம அப்ளை பண்ணி ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் நம்ம பண்ணிட்டு வரோம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎக்ஸு, பியூர் பாயிண்ட், சூப்பர் ட்ரெண்ட், இந்த மூணு இண்டிகேட்டருமே கண்டிஷன் கரெக்டாக வந்தால் மட்டும்தான் என்ட்ரி எடுக்க சொல்லிக்கிட்டு வரோம். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்டிஷன் கரெக்டாக ஃபில் பண்ணி ஒரு எம்டி ஃபோர் சார்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நியூ நண்பர் தேவை அப்படின்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணலாம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணால் தான் ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும், சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம், எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறதுன்றது தெரியல, எப்போ எக்ஸிட் ஆகிறது அப்படிங்கிறது தெரியறது கிடையாது, ரெண்டாவது ட்ரெண்டு எப்படி இருக்குங்கிறது தெரியல, சரிங்களா? இப்போ அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு மூணு இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணி கண்டிஷன் கரெக்டாக நம்ம பண்ணிட்டு வந்தோம். இப்போ அந்த கண்டிஷன் கரெக்டாக ஆச்சுன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிம்பிள் வந்துடும், பை சிம்பிளோ செல் சிம்பிளோ நம்மளுக்கு வந்துடும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்துலாம். இது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கூடாயில் கூடையில் பொறுத்தளவுக்கு நம்ம இந்த வாரத்தில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிற நம்ம பார்த்தோம்னா 6400 கீழே செல் சான்ஸும், 6600 மேலே பை சான்ஸும் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த கண்டிஷன் வந்து இந்த இடத்துல ஃபில் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம 6500 நம்மளுக்கு செல் சான்ஸ் கிடைச்சாலுமே 6400 எப்போ பிரேக் அவுட் ஆகுது அதுலேருந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது நம்ம சொல்லியிருந்தோம். நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் 6240 நம்ம டார்கெட் முடிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது இன்ட்ராடேவோட ரெண்டு டார்கெட் இருக்குது, நீங்கள் அதில் புக் பண்ணலாமானு புக் பண்ணிக்கலாம். இல்லை சார், நீங்கள் வெயிட் பண்ணி நான் புக் பண்ணுறதுனாலும் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ அந்த வகையில் நேற்று மட்டுமே நம்மளுக்கு கிடச்ச பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 200 பாயிண்ட்டு, ஆனால் இங்கே செல் சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6500 வந்திருக்கு. இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா 300 பாயிண்ட் வரைக்கும் 2 டேஸில் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருச்சு, சரிங்களா? இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கும் கண்டிஷன் வந்து நம்ம பல்டே நம்ம சொன்னோம், சரிங்களா? ட்ரெண்டு வந்து செல்லுக்கு மட்டுமே ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்டை முன் வச்சுருந்தோம். இப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எங்கேருந்து செல் சான்ஸ் கிடச்சிருக்கு, கிட்டத்தட்ட 207 நம்மளுக்கு செல் சான்ஸ், என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 207 நம்மளோட டார்கெட் என்ன, 197, அதுக்கடுத்து 193, 187, ஆல்மோஸ்ட் 87 தாண்டி உங்களுக்கு அந்தளோட நம்மளோட ஃபுல் டார்கெட் இஸ் அச்சீவ். இந்த மந்த்லி நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம். இப்போ அந்த வகையில் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி தான். நேற்று வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட் வரைக்கும் இறங்கியிருக்கு. இதுலேயே ஆட்டோமேட்டிக்காக செல் அண்டு பை எல்லாமே வந்துடும். நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் மட்டும் நியரஸ்ட்டாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும், சரிங்களா? இப்போ அதுக்கடுத்து ஸ்டாப் லாஸை சேஞ்சஸ் பண்ணி ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ், இது ஸ்டெய்லிங் ஸ்டாப் லாஸ் இருக்கிறாச்சு அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆகிக்கணும், சரிங்களா? சரி, அந்த வகையில் நேச்சுரல் கேஸோட டார்கெட் ஆல்மோஸ்ட் 15 பாயிண்ட் டார்கெட் அச்சீவ் ஆச்சு. இப்போ நிஃப்டியை நம்ம பார்த்துடலாம். இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம அப் ட்ரெண்ட்ன்றது நம்ம ஒரு 18000 மேலே போச்சுன்னா பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம வந்து பை சான்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். இது 18000 கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப என்ட்ரி 18040 கிட்ட செல் சான்ஸ், ஃபஸ்ட் டார்கெட் ஆல்மோஸ்ட் அச்சீவ்டு. இப்போ இது இந்த இடத்துல நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகுது, சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செல்லிங் வால்யூம், பையிங் வால்யூம் எல்லாமே கண்டிஷன் கரெக்ட் ஆகணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 18000 பிரேக் அவுட் ஆகிறப்ப நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பை சான்ஸ் கிடச்சிது. இங்கே வந்து பையிங் வால்யூமும் நம்மளுக்கு கண்டிஷன் இருக்குது, அதாவது ஏடிஎக்ஸ், பியூர் பாயிண்ட், சூப்பர் ட்ரெண்டு, இந்த மூணு இண்டிகேட்டருமே கண்டிஷன் கரெக்டாக வர்றப்ப நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு தான் நம்ம கண்டிஷன் கொடுத்து எம்டி ஃபோர் சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக சிம்பிள் வரும், நம்ம என்ட்ரி எடுத்துடணும். நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துல என்ட்ரி எடுப்போம், மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடுவோம், இல்லைனா எடுக்கலாம்னு நினைப்போம், ஆனால் நம்ம என்ட்ரி எடுக்கவே மாட்டோம். கடைசி வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், 100 ரூபாய்கிட்ட வாங்குறத விட்டு 110 ரூபாயில் போய் வாங்குவோம், நம்மளுக்கு மீண்டும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடும். இப்போ அது மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு ரோபோ ட்ரேடிங் மாதிரி, இப்போ இந்த இடத்துல நம்ம பை சிம்பிள் வருதா, மினிமம் ஸ்டாப் லாஸாக, தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கணும், சரிங்களா? ரொம்ப நம்ம வெயிட் பண்ணி அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எல்லாத்துக்குமே சேம் தான். எந்த ஒரு கண்டிஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலுமே கண்டிஷன் எல்லாமே ஒன்று தான். என்ட்ரி எடுக்கிறோம், கம்பல்சரி ஸ்டாப் லாஸ். இப்போ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் தயவுசெய்து ட்ரேடிங்கே பண்ணிட வேணாம், சரிங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செல் சிம்பிளில் ஸ்டாப் லாஸ் இங்கே மேலே வச்சுக்கிறோம், ஃபுல்லாகவே நம்ம வெயிட் பண்ணுறோம், சரிங்களா? அப்போ எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எக்ஸிட் ஆகணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அந்த வகையில் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் ஒரு 200 பாயிண்ட், நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 14 பாயிண்ட்ஸு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூடாயில் பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் வரைக்கும் டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், கான்ஃபிடன்ட் ரொம்ப முக்கியம். நம்மளோட சேனலில் மார்னிங் டெய்லியும் வாட்ச் பண்ணுங்கள், ப்ராப்பரான கைடன்ஸோடு ட்ரேட் பண்ணுங்கள், மார்க்கெட்டில் கற்றுக்குங்க, டெக்னிக்கில் கற்றுக்குங்க அப்படிங்கிறத ரொம்ப மெயின் முக்கியமான விஷயமா பார்க்குறோம். நம்மளோட சேனலில் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் சப்போர்ட் தேவைப்பட்டுனா மட்டும் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள், நன்றி.